மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்வதன் மகிமையை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாத இருவருக்கு அன்னதானம் செய்வது பெருசு சின்ன சின்ன விஷயம்தான். செய்து பார்த்தா உண்மை தெரியும் உங்களுக்கு. செய்யும் மனசு வந்து விட்டால் சரி அவன் தப்பித்துக் கொள்வான். ஒருவருக்காவது செய்யும் மனசு வந்து விட்டால் அவன் நிச்சயம் கடவுள் தன்மை அடைய போறான் என்பது எனக்கு தெரியும். அவன் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான். வந்து விட்டான் அந்த எல்லைக்கு வந்து விடுவான். அந்த மனசு வந்து விட்டது அவனுக்கு. வாய்ப்பு கிடைக்க போகுது என்று அர்த்தம். அந்த வாய்ப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த இந்த துறைக்கு வர முடியாதவன். சரி, நித்தம் திருவடி பூஜை செய்கிறான், தடை இல்லாமல் செய்கிறான். மன ஒருநிலைப்பாடு அதை பற்றி அவசியம் இல்லை. மன ஒருநிலைப்பாடாது எனக்கு தெரியும். நாமத்தை சொல்லுகின்றாயே அதுவே போதும். உம் அகத்திய திருவடிகள் போற்றி, உம் நந்தீச திருவடிகள் போற்றி, உம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி, உம் கரூர் முனிவர் திருவடிகள் போற்றி சொல்லிட்டு இல்லையா? இதுவே போதும். இதுவே உனக்கு எல்லா நன்மையும் தரும். உருகி தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேணுங்கிறத அவன் செய்கிறான். நீ உருகி தியானம் செய்தால் என்னென்ன நன்மை தருகிற நன்மை கிடைக்குமோ இத்தனையும் அவன் செய்கிறான். அவன் ஞானிகள் தருவார்கள். ஆக மன ஒருநிலைப்பாடவில்லை என்று சோர்வடைய தேவையில்லை. ஞாபகமே உங்களுக்கு அந்த ஞாபகமே உங்களை உயர்த்தும். அதே சமயத்தில் அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் மேலும் உயர்வு தரும். புண்ணிய திருவிடை பூஜை செய்கிறவனுக்கு அந்த எண்ணம் வராமல் இருக்கவே முடியாது. அன்னதானம் செய்கிறவனுக்கு திருவடி பூஜை செய்யக்கூடிய எண்ணம் வராமல் இருக்க முடியாது. அன்னதானம் செய்கிறவன் திருவடி பூஜை செய்வான், திருவடி பூஜை செய்கிறவன் அன்னதானம் செய்வான். புண்ணியவான்கள் திருவடியை பெற்றும் போது நிச்சயமாக புண்ணியம் செய்யக்கூடிய புண்ணியம் செய்ய வேணுங்கிற எண்ணம் வரத்தான் செய்யும். ஆகவே அருளை பெற வேண்டும். இல்லறத்துக்கும் அருள் வேண்டும். அப்போ இல்லறத்துக்கு என்ன வேண்டும்? அருள் என்ன இல்லறத்தானுக்கு அருள் என்ன? நோயில்லா வாழ்வே அருள், வறுமையில்லா வாழ்வே அருள், நல்ல விவசாயம் செய்து மேற்கொண்ட விவசாயம் தடைபடாது வீடு வந்து செய்கிறது அது அருள். மாடு பசுமாடு தடையில்லாமல் பால் கறக்குது அதே அருள். ஆகவே விருந்தை உசரிப்பது அருள், ஏழைகளை பசியாட்டுவது அருள், இல்லை என்று சொல்லாத வறுமையில்லாத வாழ்வு அருள்னா மன அமைதியே அருள், மலர்ந்த முகமே அருள், பகையில்லா வாழ்வே அருள், புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணமே அருள். ஆகவே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதே அருள்தான் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். பொருளற்றார் பூப்பொருவர்கள் அருளற்றார் அற்றார் மற்றாதலார் இதுனா ஏயா புலால் மறுக்க வேணும்னு சொன்னால் புலால் முண்டுவதால் நிச்சயமாக அருள் பெற முடியாது என்பது வள்ளுவன் கருத்து. என் கருத்து இல்லை. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிதும் உண்பான் இயங்கனம் ஆளும் அருள்னான். அருள் என்பதுக்கு என்ன இலக்கணம் கேட்டான்? தன் உடம்பை வலிமை பெறு செய்வதற்காக, தன் ஊன் பெருக்கற்கு தன் உடம்பை வலிமை பெறுவதற்காக, தான் உற்சாகமாக இருக்க வேண்டும், திடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மற்ற உயிரை கொன்று அந்த உடம்பை உண்ணுகின்ற மக்களுக்கு எப்படி அருள் வரும்னா? அப்போ அருள் இல்லை சரி அருளில் தேவையில்லையண்ணா. சரி, இப்போ அருள் இல்லைன்னா அவங்க தேவையில்லை உற்று விண்ணா. அப்போ அவருக்கு என்ன வரும்னு கேட்டான். நோய் வரத்தான் செய்யும், எங்கே நம்ம ஆடும் பொருள் எப்படி அவனுக்கு அருள் வாழ்க்கை கிடைக்கும்னா? முன்னே சொன்னேன், காலையில் 6 மணிக்கு தண்ணீர் கிடைப்பதே புண்ணியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.